வணக்கம் என் பேரு லாவண்யா இவங்க என்னோட அண்ணி ராஜ்ஸ்ரீ நாங்க கோயம்புத்தூர்ல சாவித்ரி நகர் அப்படிங்கற இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம் இப்போ என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து கொரோனாவால பாதிக்கப்பட்டிருந்தாங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் அப்படினு டெஸ்ட் ஆன போது வந்து ஹாஸ்பிடல்ல ரெண்டு பேரும் அட்மிட் ஆயிருந்தாங்க பட் 4 டேஸ்க்கு அப்புறம் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயி வந்து அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருந்தாங்க இப்போ என்னோட அப்பா வந்து தவறிட்ட சூழ்நிலையில நாங்க இருக்கோம் இந்த சூழ்நிலையில எங்கனால வீட்டுக்குள்ள போக முடியாம நாங்க இப்ப வந்து உங்க முன்னாடி வெளிய நின்னு பேசிட்டு இருக்கேன் நான் இப்ப பாத்தீங்கன்னா SDPI அப்படிங்கற அமைப்பு சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கற அமைப்புல மெடிசன் டிபார்ட்மென்ட்ல இருந்து உங்களுக்கு இதுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிடல்ல இருந்து இறந்திருந்தாங்க அப்படினா ஹாஸ்பிடல்லயே ஜிஹெச் காஞ்சு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாத்துப்பாங்க பட்டுக்கு வீட்டுக்கு வந்து அப்பா தவறுன சூழ்நிலையில உங்களுக்கு என்ன பண்றது அப்படினு தெரியாம இருக்கும்போது இவங்க தான் வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதாவது பாடி எங்க இருந்து ஜிஹெச் க்கு எடுத்துட்டு போய் அங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணி மார்ச்சுரியில இருந்து பாடிய வாங்கி கிரிமட்டோரியம் கொண்டு வந்து அங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பார்த்து வீட டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி வீட்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் டிஸ்போஸ் பண்றதுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க இவங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரோனா அப்படின்னாவே வந்து எல்லாரும் ஒதுக்கிடுறாங்க யாரும் வந்து முன்னாடி வர்றதில்ல நிறைய கவர்மெண்ட் வந்து சொல்லுது இது ஒதுக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து கிடையாது அதாவது ஹெல்ப் பண்ணலாம் பட் அந்த நம்ம இந்த சோசியல் டிஸ்டன்சிங் மாஸ்க் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணலாம் பட் இருந்தாலுமே வந்து எல்லாரும் பயங்கர இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இவங்களோட உயிரையும் கூட வந்து ஒரு பெரிய பொருட்டா எடுக்காம அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்காங்க பட் அதை ஒன்றும் அவங்க பெருசா கன்சிடர் பண்ணிக்காம முன்னாடி வந்து இப்போ எல்லாம் வந்து பண்றாங்க பாத்தீங்கன்னா கார்பரேஷன்ல இருந்தே வந்து எடுத்துக்க வந்து திங்ஸ் எடுத்துக்க தயங்குறாங்க எங்க வீட்டுல வந்து பொருட்கள் இருக்கு எடுத்துக்கோங்க டெய்லி கழிவுகளை வந்து எடுக்கிறக்கே வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இவங்க வீட்டுக்குள்ள வந்து வீட் ஃபுல்லும் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி திங்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணி எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க இது மாத்திரம் கிடையாது இவங்க வந்து நிறைய இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்றது ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்கு இல்ல வந்து மெடிசன்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து நிறைய ஹெல்ப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த பார்ட்டி த்ரூ அவுட் இந்தியா வந்து இருக்கு சில டைம்ஸ் வந்து இவங்களே கை காசு கூட போட வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க சோ இதுவரை ஒரு பெரிய மனிதநேயம் மிக்க ஒரு செயலா வந்து இருக்குது ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இவங்களும் வந்து